ஹை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் வந்து ஒரு 10 ஃபேக்ட் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க உங்களை புதுசாக பார்க்குறாங்க அப்படின்னா வந்து அவங்க உங்களோட கேரக்டர் வந்து எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் வந்து ஏன் அதிகமாக வழியில் தாங்க முடிகிறது இல்லை அப்படிங்கிறதும், ட்ரிங்க் பண்ணுறவங்க அதாவது போதையில் இருக்கும் வந்து பேசுறதெல்லாம் உண்மையாக போய் அப்படிங்கிற மாதிரியான 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒருத்தங்களை புதுசாக மீட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்க வந்து உங்களோட ஒர்க் ஜாப் சம்மந்தமானவங்களாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை வந்து ரிலேஷனில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களை பார்த்தோன்னே வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை விட நீங்கள் போட்டுக்கிறது வந்து ஷூவாக செப்பலா அப்படிங்கிறது பார்த்து, அது இல்லாமல் வந்து அந்த ஷூ எவ்வளோ ரேட்டு, அந்த செப்பல் போட்டிங்கன்னா அது என்ன ரேட் இருக்கும், அது ரிச்சால் காஸ்ட்லியாக ரிச்சால் ரொம்ப பூரான ஆட்கள் போடுறது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து உங்களோட அந்த பணத்தை அவங்கள வந்து மதிப்பீடு செய்வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது வந்து நீங்கள் ரிச்சாக போகிறோம் அப்படிங்கிறத வந்து அதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸை விட சூவன் செப்பலை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட மேனேஜர் கிட்டேருந்து, அதாவது நீங்கள் ஒரு எம்ப்ளாயர் இருந்தீங்கன்னா மேனேஜர் கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்கோ, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட டீச்சர் இருந்து தப்பிக்கிறது, ஏன்னா வந்து உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த சமயத்தில் வந்து நீங்கள் அவங்க இருந்து தப்பிக்கணும்னா அவங்களுக்கு நேருக்கு நேர் உட்காரத விட்டுட்டு அவங்களுக்கு சைடாக தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி இருக்கவங்க வந்து மேக்ஸிமம் ஒருத்தர் நோட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நேருக்கு நேர் இருக்கவங்கள தான் வந்து மேக்ஸிமம் நோட் பண்ணுவாங்களா, சைடில் இருக்கவங்களும் அதிகமாக கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதாவது வந்து ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் தான். ஈஸியாக வந்து உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஆக்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் உங்களால் அதை பண்ண முடியும்னா ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு மியூசிக் போட்டு வந்து சடனாக அந்த விஷயத்தை பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்க்கும்போது பையனை பார்க்கும்போது லவ் வரல அப்படின்னா வந்து அந்த பையனை பொண்ணையோ பார்க்கும்போது வந்து ஒரு லவ் சாங்கோ மியூசிக்கோ வந்து பிஜிஎம் போட்டு விட்டால் ஈஸியாக அவங்கள லவ் பண்ணிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்க ஏதோ ஒருத்தங்களை வந்து பார்க்குறீங்க கோவம் வரல அப்படின்னா வந்து கோவத்தை ஏற்படுத்துற மாதிரி அந்த மியூசிக் அவங்கள போய் அட்டாக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறிய தர மாதிரி மியூசிக்கில் போட்டு விட்டால் வந்து ஈஸியாக உங்களுக்கு கோவம் வரும், அவங்கள போய் வந்து உடச்சி வசப்பட்டு அவங்களை என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து உலகத்திலே வந்து ஈஸியாக ஒருத்தர் பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து மியூசிக் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் அதிகமாக கோவப்படுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் காரணம் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்து சாரி மேக்ஸிமம் அதிகமாக கோவப்படுறவங்க இல்லை, இந்த உலகத்திலே அதிகமாக நிறைய பேர் கோவப்படுறோம் இல்லையா. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் கோவப்படுறதுக்கான காரணங்கள் என்ன, ஒவ்வொரு மனுஷனும் வந்து கோவப்படுறதுக்கான அதிகமான காரணம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தூக்கம் இல்லாது இல்லைன்னா வந்து அவங்களுக்கு பசி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்காக தான் மேக்ஸிமம் கோவப்படுவாங்க. அதை தாண்டி மற்ற விஷயங்கள் கோவப்படுறாங்கன்னா வந்து அதாவது வந்து அவங்க கோவத்தில் வந்து 50% இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 50% காரணம் வந்து சாப்பாடு இல்லாததும் இல்லை வந்து தூக்கம் இல்லாத, இது ரெண்டு தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் தூங்கி எழுந்திரிச்சிப்பீங்க கரெக்டாக. ஒரு சில நாட்கள் இது வந்து மேக்ஸிமம் நடந்திருக்காது, ஒரு சில நேரம் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் தூங்கி எந்திரிச்சிக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் தூங்கியிருப்பீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பிரெயின் வந்து தூங்கின மாதிரி எழுந்திருக்காது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பிரெயின் வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து தூங்கலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லுவதாம். அதாவது வந்து உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கு, நீங்கள் அதிகமாக வந்து எதோன்னு பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இல்லை வந்து நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணணும்னு நினச்சி பயந்துட்டே இருப்பீங்க. ஸோ இந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் தூங்கி இருந்தால் கூட வந்து உங்களோட பிரெயின் வந்து ரொம்ப நேரமாக எதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து தூங்காத மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். அதனாலே வந்து உங்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் தூங்க போகும்போது வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு என்ன அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து மைண்டில் யோசிச்சுட்டு மைண்ட் ரிலாக்ஸோட தூங்க, ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே பயத்தோட தூங்குனீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து காலையில் நீங்கள் ரொம்ப நேரம் தூங்கியிருந்தால் கூட கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கியிருந்தால் கூட வந்து உங்களோட பிரெயின் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் தூங்கிங்கிற ஒரு தாட்டே உங்களுக்கு கொடுக்காதா, நீங்கள் வந்து ரொம்ப நேரம் தூங்கினா நீங்கள் சோர்வாக இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் உங்கள் மைண்டுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் தூங்கியிருந்தாலும் சோம்பேறித்தனமாக தான் இருப்பீங்க. அடுத்து அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பசியை தூண்டக்கூடிய ஒரு மேக்ஸிமம் கலர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட், ஆரஞ்சு, எல்லோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஹோட்டலில் பார்த்துக்கோங்களேன், ஜொமேட்டோ எடுத்துக்கிங்களா ரெட் கலரில் தான் அந்த லோகோ இருக்கும். அடுத்து வந்து ஸ்விக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்து ஆரஞ்சு கலர் தான் லோகோ இருக்கும். மெக்டானல்ஸ் எடுத்திங்கன்னா வந்து ரெட் அண்ட் எல்லோ தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹோட்டல்ஸ் நீங்கள் வந்து நார்மலாக போகக்கூடிய, அதாவது வந்து சின்ன சின்ன கடைகளை சொல்ல கொஞ்சம் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குற மாதிரியும் ஹோட்டல்ஸோ இல்லை வந்து கொஞ்சம் ரிச்சான பர்சன் போகக்கூடிய ஹோட்டல்ஸ்லாம், ஏன்னா வந்து அவங்களாம் தான் வந்து இந்த சைக்காலஜிக்கல் சம்மந்தமாக வந்து அந்த கலர்ஸ் கூட அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன கடைகள் அந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அந்த பெரிய கடையில் ஹோட்டல்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கலர்ஸ், ஹோட்டலில் இருக்க கலர்ஸே வந்து ரெட், ஆரஞ்சு, எல்லோ, அந்த மேக்ஸிமம் இந்த கலர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு எல்லோ இருக்குதோ இல்லையோ மேக்ஸிமம் ரெட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து ஏழாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தால் ஒருத்தர் வந்து ட்ரிங்க் பண்ணி போதையில் உளர்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து உளர்றது கிடையாது, அவங்களோட மைண்டில் இருக்கிற சப்கான்சியஸில் அவங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் பட் வந்து சொல்லாமல் இருக்கிற விஷயங்கள் அதை வந்து போதையில் இருக்கும்போது வந்து சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து போதையில் இருக்கவங்க வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து 65% வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து நார்மலான டைமில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள் பட் போதையில் இருக்கும்போது சொல்லணுமா சொல்லக்கூடாதுன்னு தெரியாததுனால வந்து அவங்க சப்கான்சியன்ஸில் இருக்க வந்து சொல்லிடுறாங்க. அவங்க வந்து உளர்றது கிடையாது, அவங்க சப்கான்சியன்ஸில் அவங்க மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. பட் சொல்லணுமா எதை சொல்லணும் எதை வந்து கரெக்டாக லைனை ஆர்டர் பண்ணி எது சொல்லணும்னு தெரியாமல் வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து நமக்கு வளர்கிற மாதிரி தெரியுது, ஆனால் வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து 65% உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்து வந்து எட்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா,
ஸோ உங்களுக்கு ஒருத்தங்க மேலே கோவம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த கோவம் வந்து 3 நாளைக்கு மேலே தொடர்ந்து அவங்க மேலே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவங்க மேலே வந்து உண்மையிலேயே அன்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க மேலே நீங்கள் வந்து கோவப்பட்டீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க மேலே அன்பு இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் வந்து இது 3 நாட்கள் வந்து அவங்க மேலே இருக்க கோவம் வந்து போயிடணும்னு சொல்கிறாங்க. அடுத்து 9வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் இப்போ வந்து நீங்கள் ஆண்களை ஒரு ஆம்பளை ஓங்கி அரைஞ்சிட்டுன்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து கோவப்படுவாங்க பட் வந்து ரொம்ப வலிக்குது சட்டனாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு பெண்களை டக்குன்னு அரைஞ்சுன்னா அவங்க அழுவே செஞ்சுருவாங்க. ஏன்னா வந்து பெண்கள் வந்து வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது, பெண்களுக்கு வந்து அந்த வலிகளை உணரக்கூடிய உணர் செல்கள் வந்து ஆண்களை விட 2 மடங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து நீங்கள் ஒரு பெண்கள் அடிச்சுன்னா வந்து சடனாக அவங்க அழுகுறதோ இல்லை வலியில் கத்துறதோ எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இது வலியை ஏற்றக்கூடிய சைக்காலஜிக்கல் தாட்ஸ் வந்து யாருக்கு அதிகமாக இருக்குது, அந்த சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அது யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரசவ வலியை தாங்க முடியும், ஆனால் வந்து ஒரு ஆண் அடிச்சாலும் தாங்க முடியாது. ஆனால் இது வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். ஸோ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை போடுறீங்க ஒருத்தவங்க உங்களுக்கு குத்துறாங்கன்னு சொல்லி அந்த வலி வந்து உங்களால் ஆண்கள்னால வந்து எவ்வளோ நாளும் தாங்கிக்க முடியும், பெண்கள்னால தாங்கிக்க முடியாது. ஆனால் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பிரசவ வலியை வந்து ஆண்கள் வந்து நீங்கள் அடிக்க ஒரு ஆண் வந்து உங்களை அடிக்கும்போது வந்து ஒரு ஆண் வந்து என்ன வலி வேணால் தாங்கிக்கலாம், ஆனால் வந்து பிரசவ வலியை கொஞ்சம் கூட வந்து ஒரு பெண் ஆணால் வந்து தாங்கிக்க முடியும்னு சொன்னாங்க. அதனால வந்து இயற்கையாகவே பெண்களுக்கு வந்து பிரசவங்கிறது பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒருத்தரோட கேரக்டர் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், அவங்க எந்த மாதிரி நடத்துக்குவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த சர்வர்கிட்ட அவங்க நடந்துக்கிறாங்க இல்லையா, அவங்க பேசுகிற விதம், அந்த எந்த அளவுக்கு கோவப்படுறாங்க, எந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த கேரக்டர்களை, ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து மற்ற இடங்களை வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க பட் இப்போ ஹோட்டலில் இருந்தால் சர்வர்கிட்ட நடந்துக்கிறது மட்டும் தான் வந்து அவங்களோட உண்மையான கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 10வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணுச்சா 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இதில் வந்து ஆமாம் நான் இந்த மாதிரி தான் நடந்துக்கிறேன் இல்லை என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி தான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த கனல் சந்திப்போம். நன்றி, பை.